பெட்ஸ் அண்ட் பிளான்ஸ் இதை நான் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கோழிங்களை பற்றியும் நாய்களை பற்றியும் செடிகளை பற்றியும் மீனுகளை பற்றி பார்த்து தெரிஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான செடிகள் எப்போதும் கிடைக்கும். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கோழி எப்படி அளவிக்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபஸ்ட் வீடியோ. இப்போ நம்ம கோழி எப்படி அளவிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேஷனில் மண்ணும் முதிரியாக இருக்கிற மண்ணும் அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அப்புறம் நான் 15 முட்டை கிட்ட கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ 20 முட்டை கிட்டேயும் வைக்கலாம். அப்புறம் வந்து நான் இந்த 4 பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன். அயன் பீஸ், உப்பு, மிளகாய், சார்கோல். இந்த கறித்துண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்க ஈரத்தன்மையாக உரியும். அந்த மண்ணில் இப்போ ஈரத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோழி கொஞ்சம் முட்டை பொறிக்கணும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா கோழி சூடு கொடுக்க அந்த ஈரத்தன்மை வந்து அது இது பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது அயன் பீஸ். இந்த அயன் பீஸ் என்ன பண்ணால் இப்போ இடி அடிக்குது, மழை பெய்யும் போது இடி அடிச்சு தான் அது எதிரொலிக்கும். இந்த இடி அடிக்கும் போது முட்டை கலங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டை கலங்காமல் அடிக்கிறதுக்கு இந்த அயன் பீஸ் தான் உணவு. அப்புறம் வந்து வரமிளகாய். இந்த வரமிளகாயும் இந்த உப்பும் ஒரே வேலையில் தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூச்சும் எறும்புகளும் இந்த மாதிரி அம்மா கோழியோ இந்த குஞ்சு பறிக்கும் போது கவுச்சி ஸ்மெல் அடிக்குதுல்ல, அது மூலிமா எறும்பு வந்து கடிக்கும். அது வராமல் இந்த மிளகாவும் இந்த உப்பும் இது பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், காப்பாற்றும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 பொருட்களும் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த 4 பொருட்களையும் உள்ளே வச்சு இப்போ இது பண்ணும் பொறிச்சு வச்சுருவோம். நடுவுலேயே வச்சுருங்க கறித்துண்டை. அப்புறம் வந்து அயன் பீஸ் இருக்குது, அயன் பீஸும் வந்து இந்த பக்கம் பக்கவாட்டில் வச்சுருங்க. அப்புறம் வரமிளகா வரமிளகாவும் உப்பையும் உப்பை ஒரு பக்கத்தில் கொட்டிட்டு இப்படி மண்ணில் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும், அதுவாக காணா போயிடும். அப்புறம் இந்த மிளகாவை எடுத்து பேசிட்டோம், அவ்வளோதான். இவ்வளோ தான் அளவுக்கு இது. இப்போ நம்ம முட்டையை பார்க்கணும். முட்டை 15 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பரவலாக வைக்காதீங்க. முட்டை வச்சுங்கனாலும் அது சூடு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எல்லா முட்டையும் பொறிக்கும். சிலது கூழ் முட்டையாக இருக்கும், அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்ல. கடைசியாக 4-5 முட்டை மட்டும் மீறும், அந்த முட்டைலாம் பொறிக்காது ஃப்ரெண்ட்ஸ். சில அதுக்குன்னு பயப்பட வேணாம். அப்புறம் வந்து இந்த கோழி முட்டை பொறிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் குரம்பு தேவைப்படும். இது பொறிக்கிறதுக்கு மொத்தம் 21 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 21 நாளுக்குள்ளே கடைசி 19 டேஸ் இருக்குல்ல, அந்த முட்டை பொறிக்கிறதுக்கு முந்தின நாள், அந்த நாளில் வந்து முட்டையில் இந்த மாதிரி மூக்கு விட்டுருக்கும். அந்த மூக்கு விட்டுறது மூலயமா ஒன்று ஒன்றா பொறிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அப்புறம் இந்த கோழி முட்டை அடைக்கும் போது பக்கத்தில் தண்ணியும் வச்சுருந்தேன், அதை குடிக்கணும்னு வச்சுக்கோங்களா. ஒரு கூழ் முட்டையை எடுத்து உடச்சி அது குடிச்சிடும். அதனால இது ரொம்ப இது நம்ம பக்கத்தே தண்ணி வச்சிடும், தீவிரம் வச்சிடணும். அப்புறம் நாளுக்கு நாள் அதை திறந்து திறந்து விட்டுருங்க, எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் கோழி எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருசா நிக்குது. இப்ப 2வது அடைக்கு காத்துருக்காங்க முட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு. அடவைக்கிறது நாட்டுக்கோழி தான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி மட்டுமே அடவைங்க, மற்ற கோழிலாம் அடவைக்காதீங்க. போந்தா கோழி அடகாக்காது, கிரிராஜா கோழி அடகாக்காது. அப்புறம் சண்டை கோழியும் அடவைக்காதீங்க. இந்த மிந்திச்சு கொண்டுறோம். அப்புறம் இந்த நாட்டுக்கோழி மட்டும்தான் வந்து இப்போ நம்மளோட அடவைக்கிற இது பெஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.